நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எதை பற்றினா, பேங்க் ஜாபுக்கு அப்ளை பண்ண டேட் முடிய போகுது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி விலாஸ் பேங்க், போஸ்ட் நேம் என்னென்னா ப்ரொபஷனரி ஆஃபீஸர் ஃபார் பேன் இந்தியா. அது கீழே பார்த்தீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க, இந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா December 30, 2018, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பொசிஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொபனேட்ரி ஆஃபீஸர். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் பாஸ் பண்ணியிருக்கணும், மினிமம் வந்து 60% ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும், 10th 12th+ டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க, மினிமம் பார்த்தீங்கன்னா 20 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் 28 வயசு இருக்கணும். அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 30 December 2018, டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க 20 January 2019. கால் லெட்டர் வந்து நீங்கள் என்னைக்கு டவுன்லோட் பண்ணலாம்னா எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 700 ரூபா, ஆன்லைன் மூலிமா தான் பே பண்ண முடியும். அதையும் பார்த்துக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும், குரூப் டிஸ்கஷன் நடக்கும், அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ நடத்தி அவங்க கேண்டிடேட் சூஸ் பண்ணுவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டில் 5 இடத்துல சென்டர் இருக்குது, பார்த்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப சப்மிட் பண்ண வேண்டிய ப்ரூஃப்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அப்படியே எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுக்கான கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான வேகன்சி எவ்வளோன்னு கொடுக்கல, இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்க்க போகிற பேங்க் ஜாப் என்னென்னா பேங்க் ஆஃப் பரோடா. இது அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் என்னன்னா 26/12/2018, அன்னைக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க, இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 6 வகையான போஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க, வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வேகன்சிக்கு தகுந்த மாதிரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் வேகன்சிக்கான லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, எந்த கேஸ்ட்டுக்குள்ளே வரீங்களோ அதுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேலரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க அதுக்கான சேலரி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. கேஸ்ட் வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க, இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க அதை பார்த்துக்கோங்க. அதுமாதிரி உங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டும் கேட்குறாங்க, பிளைண்ட்னஸ் அண்டு லோ விஷன், டெஃப் அண்ட் ஹார்ட் ஆஃப் இயரிங், அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட வகையான அவங்க ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டும் கேட்குறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாபுக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ப்ரொபேஷன் பீரியடுன்னு சொல்லி 1 இயர் இருக்கும், அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் பாண்டுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான கொஷின் பேட்டர்ன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா ஆன்லைன் டெஸ்ட், அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், இதுக்கப்புறம் தான் கேண்டிடேட்டை வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும் அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே இருக்குது அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் எக்ஸாம் சென்டர் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க, SC ST அண்டு மாற்றுத்திறனாளிக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், ஜென்ரல் கேட்டகரிக்கும் OBC கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா 600 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ஆன்லைனில் தான் நீங்கள் பே பண்ண முடியும். இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. மூணாவது நம்ம பார்க்க போகிற பேங்க் ஜாப் என்னென்னா நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 312 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வேகன்சி இருக்குது, 4 விதமான போஸ்டிங் இருக்குது, அதுக்கான வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 312 வேகன்சி இருக்குது, அதுக்கான கேஸ்ட் வைஸ் அலாட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்குன்னா 26 December 2018, அன்னைக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் என்னைக்கு நடக்குன்னா 30 January 2019, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எக்ஸாம். செகண்ட் ஃபேஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 March 2019, அன்னைக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். பப்ளிக் செக்டர் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இது, அதையும் பார்த்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாபுக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்க ப்ரொபேஷன் பீரியட், சர்வீஸ் பீரியட் வச்சுருப்பாங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஹை ப்ரொஃபைலான ஜாப், அதனால் உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் டிகிரி, MBA இன் ஃபைனான்ஸ், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டன்ட், அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் பார்த்துட்டு இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, எனி டிகிரி ப்ளஸ் போஸ்ட் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மினிமம் பார்த்தீங்கன்னா 60% மார்க் எடுத்துக்கணும் டிகிரி எக்ஸாமில், SC ST
மாற்றுத்திறனாளிங்க பார்த்தீங்கன்னா 55% மார்க் எடுத்துருக்கணும். இதுக்கான ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 21 இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 இருக்கணும். கேஸ்ட் வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பேட்டர்ன் டீடைல்ஸ் அதையும் கொடுத்துருக்காங்க. 3 பேட்டர்னாக இருக்குது, ஜென்ரல் இங்கிலீஷ், ரீசனிங் எபிலிட்டி அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 மார்க். ஃபேஸ் 2க்கான கொஸ்டின் பேப்பர் டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம், ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம். நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும் அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிக்கு பார்த்தீங்கன்னா 100 பே பண்ணும். மற்ற கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 600 பே பண்ணும். எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 4வதா நம்ம பார்க்க போகிற பேங்க் ஜாப் என்னென்னா எஸ்பிஐலேருந்து வெளியிட்டிருக்க ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் என்னைக்குன்னா 28/12/2018. டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட்டும் கொடுத்துருக்காங்க, 27/1/2019. அன்னைக்கு வந்து எக்ஸாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால் லெட்டர் நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணலான்னா 5/1/2019 அன்னைக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். போஸ்ட் நேம் என்னன்னா டெப்டி மேனேஜர். போஸ்டிங் லெவல் கொஞ்சம் ஹையர் லெவல் தான். கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜர். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 39 வேகன்சி இருக்குது. அதுக்கான கேஸ்ட் வைஸ் அலாட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 21 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 35 வயசு இருக்கணும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி நீங்கள் படிச்சிங்கன்னா தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி அவங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா சிஏஎஸ்ஏ படித்தவங்களுக்கு மட்டும்தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. ஸ்பெசிஃபிக் நாலேஜ் இன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வந்து நாலேஜும் கேட்குறாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கான சேலரி எவ்வளோ இருக்குன்னா 30,000-45,000 உங்களுக்கான சேலரி இருக்கும். நீங்கள் ஜாபுக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 விதமான பீரியட் இருக்குது, அதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்னுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன். மூணையும் சேர்த்து அவங்க மெரிட் லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதில் இருந்தால் அவங்க வேகன்சி ஃபில் பண்ணுவாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோனா எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 100, ஜென்ரல் அண்ட் அதர் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 600 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும் அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ 5வதா பார்க்க போகிற பேங்க் ஜாப் என்னென்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இது அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் என்னென்னா 8/2019, அன்னைக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 16 வகையான வேகன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான கேஸ்ட் வைஸ் அலாட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டும் கேட்குறாங்க, அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 25 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 35 வயசு இருக்கணும். 35 வயசுக்குள்ளே இருந்தீங்கனா தான் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இது கொஞ்சம் ஹையர் லெவல் போஸ்டிங். அதனால் பார்த்தீங்கன்னா எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா 55% மார்க் வந்து ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி கேட்டகரி எடுத்துக்கணும். எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிக்கு பார்த்தீங்கன்னா 50% மார்க் எடுத்திருந்தா போதும். இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் எஸ்சி எஸ்டி அண்ட் மாற்றுத்திறனாளிக்கு பார்த்தீங்கன்னா 100 பே பண்ணால் போதும். ஜென்ரலும் ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 600 பே பண்ணும். நீங்கள் ஏற்கனவே ஆர்பிஐயில் ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே செக் பண்ணிக்கோங்க. 6வதா நம்ம பார்க்க போகிற ஜாப் என்னென்னா HDFCலேருந்து வெளியிட்டிருக்க பேங்க் ஜாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன போஸ்டிங்க்கு அவங்க வேகன்சி கால்ஃபர் பண்ணிக்கிறாங்கன்னா கிளர்க், POSO. இன்னும் ஒரு குறிப்பிட்ட வகையான போஸ்டிங் இருக்குது, அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா எனி டிகிரி. அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. இதை அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் என்னென்னா 31/12/2018. HDFCக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. 7வதா நம்ம பார்க்க போகிற ஜாப் என்னென்னா ஐசிஐசி பேங்க் ஜாப்பை பற்றி தான் இன்னைக்கு ஜாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். போஸ்ட் நேம் என்னென்னா அசிஸ்டன்ட் அண்ட் கிளர்க் போஸ்ட். ஐசிஐசி வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்களாம் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியில் அப்படியே டேரெக்டாக வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் என்னென்னா 31/12/2018, அன்னைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஐசிஐசி பேங்க்குக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்த இப்போ 7 ஜாபுக்கான
அஃபிஷியல் நோட்டிபிகேஷனுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அனைத்து வகையான ஜாப் நோட்டிஃபிகேஷனும் அப்லோட் பண்ணுவோம். அதை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.